அனைவருக்கு வணக்கம். புவனேஸ்வரி சக்கரம், அதாவது ஆண் பெண் ஆதரவற்ற ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த புவனேஸ்வரி போட்டாவாவது அல்லது இந்த சக்கரத்தையாவது முறையாக பூஜை செய்து நம்மளுடைய மனையில் வைத்து கொண்டால் நம்மளுடைய எண்ணிய காரியங்கள் என்பது நிறைவேறும். ஆதரவில்லாதவர்களுக்கு ஒரு ஆதரவு என்பது கண்டிப்பான முறைகள் தேடி வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். அதாவது பூஜை செய்யும் முறை, இந்த செம்பு தகட்டில் இந்த சக்கரத்தை எழுதி வச்சுக்கிற வேண்டியது. செம்பு தகட்டில் எழுதாதவங்க இந்த மாதிரி புவனேஸ்வரி அம்மாவை ஒரு ஃபோட்டோவை வடிவமைச்சு வச்சுக்கிறோன்னு, அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு சிகப்பு ஆடை சிகப்பு துணியை கீழே விரித்து அந்த ஃபோட்டோவை இல்லைன்னா அந்த சக்கரத்தை மேலே வச்சு அதுக்கு உண்டான பூஜை முறைகளை எப்படி பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளனத்தில் காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு இலையை விரித்து அவல் பொறி கடலை தேங்காய் வளம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு பத்தி சூடம் தேங்காய் வளத்தை உடச்சி விளக்கு 5 முகமாக ஏற்றி இந்த புவனேஸ்வரி மந்திரத்தை நம்ம சொல்லி 48 நாள் அதாவது 1 மண்டலம் பூஜை செய்து இந்த அம்மாவை நம்ம வழிபட்டு வந்தோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய எண்ணிய காரியங்கள் என்பது நம்மளுக்கு கை கூடி வரும். அதாவது மூல மந்திரம் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவதா நமோ நம, ஸ்ரீ காருண்யசீலி மாதா நமோ நம, ஸ்ரீ சிவனேஸ்வரி தேவதா நமோ நம, கருணை கடலே கடைக்கண் பாராய் சுவாகா. இந்த மூல மந்திரத்தை நம்ம 21வது அல்லது 54வது அல்லது 108வது சொல்லி முறையாக பூஜை செய்து ஒரு 48 நாள் இதை உரியேற்றி நம்மளுடைய மனையில் வைத்து கொண்டால் நம்மளுடைய எண்ணிய காரியங்கள் என்பது நம்மளுக்கு கைகூடி வரும் என்பது திண்ணம். அதாவது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் 6 மணிக்குள்ளே செய்யக்கூடிய பூஜைகள் என்பது பலிக்கும். ஒன்று. ரெண்டாவது என்னான்னு கேட்டிங்கன்னா, காலையில் பல் துளக்கி மலை ஜலம் கழித்து விட்டு தூய்மையான ஆடையை உடுத்தி கொண்டு ஒரு முகமாக மனதை எண்ணி ஒரு நிலையாக எந்த ஒரு பூஜைகளும் செய்தால் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சாஸ்திரத்தை பண்ணாலும் உங்களுக்கு பலிக்கும். நன்றி, வணக்கம்.